வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். ஆக்சுவலி டிப்ஸ் ஃபார் த டேல வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான, நாம் கேட்கறது கொஞ்சம் புதுசாகவும் இருக்கும். என்னோட கிளினிக்ல ஆக்சுவலி ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு பரமேஸ்வரின்னு ஒரு பொண்ணு வேலை பார்த்தா. அவ எப்படின்னா, நான் வந்து அவளை நிறைய தண்ணி குடிக்க சொல்லிட்டே இருப்பேன். ஆக்சுவலி அவ வந்துட்டு தண்ணி குடிச்சா எனக்கு வயிறு வலிக்குது மேம், தண்ணி குடிச்சா எனக்கு வந்துட்டு ஒமற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பேன். எப்ப பார்த்தாலும் நான் அவளுக்கு ஃபுல்லா கேஸ் எடுத்து நிறைய மெடிசன் கொடுத்துட்டேன். அப்போ ஒரு தடவை வந்துட்டு நாங்க எல்லாம் ஃபால்ஸ் குளிக்க போகும்போது அவ சொன்னா, எனக்கு ஃபால்ஸ்னா ரொம்ப பயம், தண்ணி வந்து மேல விழுந்துச்சா நான் ரொம்ப பயப்படுவேன். அதாவது நார்மல் விட ரொம்ப அப்நார்மலா அலர்ஜி அந்த மாதிரி எல்லாம் பார்த்தேன். அப்பதான் நான் கேஸ் இருக்கும்போது பாஸ் ஹிஸ்டரி எடுக்கும்போது, உனக்கு சின்ன வயசுல எப்பயாவது நாய் கடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆமா என்ன நாய் கடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நாய் கடிச்சா நம்ம என்ன பண்ணணும், உடனே அந்த இடத்த வாஷ் பண்ணணும், சோப் போட்டு ஃப்ளோயிங் வாட்டர்ல ஓடுற தண்ணியில கழுவிட்டு கண்டிப்பா போய் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போட்டுக்கணும். ரொம்ப முக்கியம். நம்மள எப்படி டிடி ரொம்ப அவசியமான ஒரு தடுப்பூசியோ, அதே அளவுக்கு ரொம்ப அவசியமான தடுப்பூசி வந்துட்டு ரேபிஸ்க்கு போடுறது. ஆன்டி ரேபிஸ் வேக்சின் வந்து நீ போட்டியா? ஆ போட்டேன். ஆனா அது போட்டதுக்கு அப்புறம் ரேபிஸ் கண்டிப்பா வராது இல்லையா, நிச்சயமா வராது. ஆனா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டாக் பைட் என்ன சிம்டம் இருக்கலாம் அப்படின்னா, நான் அதுக்கப்புறம் இந்த 3-4 வருஷமா என்னோட கிளினிக்ல எனக்கு ஜென்ரலா இந்த மாதிரி கேஸ் டேக்கிங்ல வந்து உங்களுக்கு பழைய ஹிஸ்டரி இருந்துச்சு. ஒரு பேஷண்ட்கே ஐ டேக் மோர் தென் 15-20 மினிட்ஸ். நிறைய பேர் என்ன சளிச்சு கூட செஞ்சிருக்காங்க, எனக்கு அந்த பொறுமையா ப்ரீவியஸ் ஹிஸ்டரி என்ன, அவங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, சைல்ட்ஹுட் டேஸ் எல்லாமே கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ட்ரக் வந்து டிசைட் பண்ணி வருவேன். நான் அதுக்கப்புறம் கேட்டேன் நிறைய பேர் கேஸ் டேக்கிங்ல, உங்களுக்கு சின்ன வயசுல நாய் கடிச்சிருக்கா அப்படின்னு நான் எப்ப கேட்பேன் அப்படின்னா, அவங்க ரொம்ப காமனா சொல்ற சிம்டம், காலைல பல் விளக்கும் போது ஒமட்டுது, அப்புறமா காலைல எழுந்திரிச்சு வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கும் போது ஒமட்டும், குடிக்கவே முடியாது, அப்புறம் தண்ணி தாகம் இருக்காது. சப்போஸ் தண்ணி தாகத்தாலும் நிறைய குடிக்க முடியாது, ஒரு சம் குடிச்சா போதும்னாயிரும், நிறைய குடிச்சா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் சம்டைம்ஸ் வந்துட்டு வாமிட்டிங் இருக்கும், அப்புறம் டிராவலிங் அப்போ ரொம்ப இந்த மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டாக் பைட் இருக்கும். உங்களுக்கு ஃப்ளோயிங் வாட்டர் தண்ணி வந்து ஃபாஸ்டா போகுது, இப்போ கடல், ஆறு, இந்த மாதிரி கடல் கூட சொல்ல முடியாது, ஆறு அந்த மாதிரி ஃப்ளோயிங் வாட்டர், டேம்ல ஃபால்ஸ் தண்ணி குதிக்கிறது, அதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி படப்படப்பா பயமா இருக்கும். அப்புறம் கண்ணை மூடிட்டு தலைக்கு குளிக்கும் போது தலை மேல தண்ணி ஊத்துனா ஒரு மாதிரி ரொம்ப சிலிர்க்கும். இந்த 4 இது வந்து ரொம்ப காமனா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் டாக் பைட் இருக்குன்னு ஹிஸ்டரி கேட்டாவே இந்த சிம்டம்ஸ் இருக்கான்னு ரீசெக் பண்ணேன். 100%ல 99% 99% பேருக்கு இதே சிம்டம்ஸ் நான் பார்த்தேன். அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இது என்னடா புதுசா இருக்கே, ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டாதான் நம்மளுக்கு ரேபிஸ் வராது, ஆனா அதுக்கு இந்த சிம்டம்ஸ் ஆனா இருந்துட்டே இருக்கும் போல ரொம்ப வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப இரிட்டபிள், கோவப்படுறது, மூட் ஸ்விங்ஸ், மூட் அந்த சேஞ்சஸ் எல்லாம் கூட அந்த பீப்புள்ஸ்க்கு நான் காமனா பார்த்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட நிறைய இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இல்லாம ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க நிறைய பேஷண்ட்ஸ், அந்த மாதிரி வேற பேஷண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி டாக் பைட் ஹிஸ்டரி இருக்குன்னு. ஆக்சுவலி ஹோமியோபதியில ஒரு மருந்து இருக்கு, என்னன்னா அந்த ரேபிட் டாகோட வெறி நாயோடைய உமிழ் நீர்லேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்து, அது பேர் லைசன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு ஒரு 3 டோஸ் மட்டும், தொடர்ந்து 3 நாள் மட்டும் கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் பார்த்தேன். இன்ஃபர்டிலிட்டிலாம் அஸ்டானிஷிங்காக 10 இயர்ஸ் அந்த மாதிரி குழந்தைங்க உடனே கன்சீவ் ஆகும், அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. பட் இந்த சிம்டம்ஸ் வந்து அப்படியே சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களால நிறைய தண்ணி குடிக்க முடிஞ்சது, தண்ணி குடிச்சா வயிறு. என்கிட்ட கிளினிக்ல வந்து காரைக்குடி திருப்பத்தூர்ல எடுத்த நிறைய பேருக்கு கண்டிப்பா இது வந்துட்டு புரியும், இது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம இது ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், இது எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அப்புறம் தான் தோணுச்சு, ஓகே இது நிறைய மக்களுக்கு இருக்கலாம், நாய்க்கடிந்தது சாதாரணமா 100ல் 2 பேர் 3 பேருக்கு ஆயிருக்கலாம். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் உங்களுக்கு நான் சொன்ன சிம்டம் இருந்தா நீங்க பக்கத்துல இருக்கிற ஹோமியோ டாக்டர்கிட்ட போயிட்டு லைசன் ஒரு மருந்து இருக்கு, அது 200ல் 3 டோஸ், 3 நாள் காலையில போட்டா போதும், இந்த சிம்டம் வரவே வராது. இது நான் கண்டிப்பா பதிவு பண்ண நினைச்சேன். இன்னொன்னு வந்துட்டு எலக்ட்ரிக் ஷாக். எலக்ட்ரிக் ஷாக்னா பயங்கரமா ஷாக் அடிச்சு நம்ம தூக்கி போடணும் அப்படிலாம் இல்லை, சும்மா இந்த ஃபிளக் பாயிண்ட்ஸ் இருக்கும்போது ஷாக் அடிச்சிருக்கலாம், கிரைண்டர்ல சும்மா சுருன்னு எடுத்துருக்கலாம், இல்லைன்னா நீங்க வந்துட்டு மிக்சி போடும்போது சுவிட்ச் போட்டு வரும்போது லைட் தான் இருக்கும். ஜென்ரலா ஷாக் அடிச்சா, ஷாக் அடிச்ச இடத்துல நம்மளுக்கு தடம் கூட இருக்காது, உள்ளுக்குள்ள விறுவிறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் பெரிய ஷாக்னா இந்த கைக்குள்ள 1 நாள் வலிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் எந்த சிம்டமே இருக்காது, நம்மளுக்கு ஷாக் அடிச்சதோட எந்த தடம் கூட இருக்காது. இதெல்லாம் மைனர், ரொம்ப மைனர். ஆனா இது உடம்புல ஒரு விஷயம் காஸ் பண்ண முடியும், என்ன அப்படின்னா நம்மளோட உணவு முழுங்கும் குழாயோட அடிப்பகுதி கேஸ்ட்ரிக் ஈசோஃபேஜியல் ஆரிஃபைஸ்னு ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல வந்து அதாவது இந்த உணவு முழுங்கும் குழாயும் வயிறும் ஜாயின் பண்ற இடம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ஒரு புண்ணு காஸ் பண்ணும். இந்த புண்ணு வந்து உங்களுக்கு 10 வருஷம் படி கரண்ட் ஷாக் அடிச்சிருந்தாலும் சரி, 40 வருஷத்துக்கு படி கரண்ட் ஷாக் அடிச்சிருந்தாலும் சரி, இந்த புண்ணு வந்துட்டு இப்ப கையில ஒரு புண்ணு வருது, ஒரு வாரத்துல ஆறிடுது இல்ல, ஆனா இந்த புண்ணு அப்படி ஆறவே ஆறாது. நீங்க 80 வயசு 90 வயசுனா அந்த புண்ணு அப்படியே இருக்கும். இந்த புண்ணு வந்து நெஞ்சு கழிக்கிறது, எது கழிக்கிறது,
ரொம்ப அதிகமான கேஸ்ட்ரிக் ஷாக்னா ஹயாட்டஸ் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க, அந்த குடல் வால் கூட லூஸ் ஆயிடும். அப்புறம் இது வந்து ஹயாட்டஸ் ஹெர்னியக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, பட் இதுவும் ஒரு காரணம். அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதே இந்த புண்ணு ஆறாம நம்ம விட்டுட்டோம், அவங்களுக்கு நெஞ்சு கறிக்குது, நெஞ்சரிச்சல், அல்சர், இந்த தொந்தரவு இதெல்லாம் மீறி நம்ம இதை ட்ரீட் பண்ணாம விட்டுட்டோம்னா பின்னால இது வந்துட்டு புற்றுநோய் வரைக்கும் கூட போகலாம். ஆனா சாதாரணமா இருக்கும் போது பேட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஷாக்குக்கும் ரொம்ப அருமையான மெடிசன்ஸ் இருக்கு. நீங்க ஒரு பக்கத்துல இருக்கிற ஹோமியோ டாக்டர் போயிட்டு அதுவும் சும்மா ரெண்டு மூணு டோஸ் எடுத்துக்கலாம். நான் இந்த தலையில குழந்தைங்களுக்கு அடிபட்டா ப்ரிவென்டிவ் மெடிசன் கொடுப்போம்னு சொல்லல, அந்த மாதிரி இந்த ரெண்டும் கூட நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். கிளினிக்ல வரவங்களுக்கு நான் கொடுத்துருவேன். இதை பத்தி தெரியாம அல்சர் அல்சர் ட்ரீட் பண்ணிக்கலாம. எனக்கு ஒரு தடவை ஷாக் அடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் தான் இப்படி சிம்டம் இருக்குன்னு சொன்னா உங்க டாக்டர் ஈஸியா உங்களை ட்ரீட் பண்ணிடுவாங்க. நீங்க சும்மா ஆன்டாசிடு ஏதாவது ஒரு பால் மருந்து குடிச்சிட்டே இருக்கிறதுக்கு நீங்க இது பண்ணலாம். இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஹேபிட்ஸ் டு பி சேஞ்ச் நான் கண்டிப்பா பதிவு பண்ணணும்னு நினைச்சது வந்துட்டு இந்த நெட்ல அங்க எங்க யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு வெயிட் குறைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பட்டை இருக்குல்ல சின்னமன் பட்டையை அரைச்சி சுடுதண்ணில் கலந்து கலந்து குடிக்கிறாங்கன்னு. ஆக்சுவலி அது ஒரு ஒரு பிஞ்ச் வந்துட்டு சாப்பாட்டில் எதுலையாவது ஒன்று ரெண்டு வண்ணமும் மிக்ஸ் பண்ணுறது வந்து சில நன்மைகள் இருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா அது பயங்கரமான ஸ்டொமக் இரிட்டன்ட். இப்போ கர்ப்பவாய் புண்ணு, கர்ப்பவாய் புற்றுநோய் எல்லாம் ரொம்ப காமனாக எந்த காரமான ஸ்பைசி மசாலா பட்டை கிராம்பு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இப்போ சர்வசைட்டிஸ் இருக்குது, கர்ப்பவாய் புண்ணு இருக்குது அப்படின்னாவே நாங்கள் காமனாக சொல்கிறது வந்து காரம் சாப்பிடாதீங்க, ரொம்ப காரம் இரிட்டன்ட். அதெல்லாம் வந்து ரொம்ப மிளகா, பச்சை மிளகா, வரமிளகா, அப்புறம் பட்டை கிராம்பு ரொம்ப பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா இது ரொம்ப பயன்படுத்தினா நம்மளோட வயிறை விட நம்ம கர்ப்பவாய் ரொம்ப சாஃப்டான ஆர்கன். அந்த கர்ப்பவாய் வந்து வயிறு வெந்து புண்ணாகிறதுக்கு மட்டும் கர்ப்பவாய் வெந்து புண்ணாயிரும் சர்வசைட்டிஸ். அதனால நீங்க வந்துட்டு இது ஜென்ரலாக குறைக்கணும். அது லேடிஸ் வந்து அது ரொம்ப குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா கர்ப்பவாய் புண்ணு வரும், கர்ப்பவாய் புற்றுநோய் கூட மாறலாம். ஸோ அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுன்றது மிச்ச உணவுகள் இருக்கும் இல்லையோ இதெல்லாம் அளவே கிடையாது, இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கண்ணு மூடிட்டு யூடியூப்லயோ நெட்லயோ எதையாவது பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்றதுக்கு பதிலா உங்க பக்கத்துல இருக்கிற உங்க டாக்டர்கிட்ட போங்க, ஒரு கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்ட் போங்க, யா ஒரு ப்ராப்பரான ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு என்னோட வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், நான் என்ன பண்ணணும், என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு டயட் பேர் சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கார்போஹைட்ரேட் மட்டும் விட்டுறது. ஆனால் டெய்லி எவ்வளோ வேணால் நான்வெஜ் சாப்பிடலாம், எவ்வளோ வேணால் டெய்லி அஞ்சு முட்டை ஆறு முட்டை கூட சாப்பிடலாம், மட்டன் சாப்பிடலாம், ஆனால் சாதம் மட்டும் சாப்பிடக்கூடாது. ஆனால் ஹை ப்ரோட்டீன், அதுவும் அனிமல் ப்ரோட்டீன். நான் நல்லா சொல்கிறேன் கேளுங்க, கேட்ட ஒரு லாஜிக் சொல்கிறாங்க, அந்த காலத்தில் ஆதி மனிதர்கள் நம்ம முன்னோர்கள் காட்டுவாசிகள் எல்லாமே விலங்குகள் தானே சாப்பிட்டாங்க, அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பிரச்சனை வராதுன்னா அந்த காலத்தில் ஒரு விலங்கு 500 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு சராசரியாக ஓடும். அதை வேட்டையாடி சாப்பிட்ற மனுஷன் ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் ஓடி தான் வேட்டையாடி சாப்பிட்ருப்பான். இப்போ அந்த விலங்கும் அதே இடத்துல இருக்கு, அந்த மனுஷன் அதே இடத்துல ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கான். நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸே பண்ண தேவையில்லை, இந்த டயட் மட்டும் பண்ணிட்டா போதும், நீங்கள் 10 கிலோ குறையலாம், 20 கிலோ குறையலான்னு சொல்லி குறைக்கிறீங்க, உயிருக்கே ஆபத்தாகும், கண்டிப்பாக கிட்னி ஃபெயிலியரில் போகும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ப்ராப்பராக ஒரு டாக்டரோட சூப்பர்விஷனில் வெயிட் குறைக்கணும்னு சொன்னால் கார்போஹைட்ரேட், ஒயிட் சுகர்ஸ் இதெல்லாம் குறைக்கலாம், பட் கம்ப்ளீட்டாக ஹையஸ்ட் ப்ரோட்டீன் நீங்கள் எடுக்கிற ப்ரோட்டீன்லாம் வந்து எனக்கு எப்படி சொல்றது, ஒரு சகோதரியா சொல்றேன், நீங்க அந்த டயட் கூட ஃபாலோ பண்ணுங்க, ஆனா ஒரு டாக்டரோட சூப்பர்விஷனுக்கு இவ்வளவு கிராம் ப்ரோட்டீன் எனக்கு போதுமா, எப்படி நான் வெயிட் குறையணும், டிராஸ்டிக்கா நான் அப்படி பண்றது நல்லதா அப்படின்றதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். நான் வேற ஓகே, நான் அந்த ட்ரெட்மில் டிப்ஸ் கூட சொல்லணும், நான் தனி வீடியோல போடுறேன் வாக்கிங் அந்த இது. இன்னொரு முக்கியமான விஷயம், பெட் டாக்ஸ் வீட்டில் நீங்கள் பெட் டாக்ஸ் வளர்க்குறது, நீங்கள் வந்து நாய் வந்துட்டு நம்மளை லிக் பண்ண விடுறோம், நக்க விடுறோம், நாய்க்கு முத்தம் கொடுக்குறோம், நாயை கட்டி பிடிச்சிக்கிறோம், ஒரே பெட்டில் படுக்கிறோம், இந்த ஹேபிட் கண்டிப்பாக மாற்றணும். ஏன்னா ஹெச் பைலோரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெலிகோபாக்டர் பைல் நாயிலேருந்து நிறைய கிருமிகள் நிறைய இது பரவினாலும் ரொம்ப காமனாக பரவக்கூடியது ஹெச் பைலோரி. ஹெலிகோபாக்டர் பைலோரி ஒன் ஆஃப் த காமனஸ்ட் காஸ் ஃபார் ஸ்டொமக் கேன்சர். சாதாரண ஒரு பாக்டீரியா 100ல் 99 பேருக்கு அது வயிற்றில் இருக்கலாம், அது காமனஸ்ட், அது இருந்தால் ஸ்டொமக் கேன்சர் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு பூகம்பம் மாதிரி, ஆனால் நம்மளுக்கு இன்னும் காமன் மேனுக்கு இது விழிப்புணர்வு கிடையவே கிடையாது, பற்றி தெரியாது. அடுத்து நான் அந்த வீடியோ தான் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பிரெத் டெஸ்ட் எடுப்பாங்க, மோஸ்ட்லி என்கிட்ட 10ல் 8 அமெரிக்காவில் இருக்கவங்க, துபாயில் இருக்கவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க எல்லாமே ஹெச் பைலோரிக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிடுறோம். ஆனால் இது இந்தியர்களுக்கு நடுவில் இதை பற்றி எந்த அவேர்னஸும் இல்லை. அவங்க இப்போ எனக்கு எங்கெங்கெல்லாம் பார்த்துட்டு இதை பற்றி டவுட்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க, ரொம்ப காமனாக நீங்கள் நெட்டில் எதில் எடுத்தாலும் ஹெச் பைலோரி நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா கோல்டன் சீல் இருக்குது, கோல்டன் சீல் இருக்குன்ட்டு நீங்கள் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி கோல்டன் சீல்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை, அது ஒரு பக்கா ஹோமியோ மெடிசன். அந்த ஹோமியோபதி மருந்து பேர் ஹைட்ராஸ்டிஸ் கெனடன்சஸ்ன்னு சொல்லுவோம், எல்லா ஹோமியோபதி மருத்துவ டாக்டரும் அதை வச்சுருப்பாங்க. ஒன் அமாங் த பெஸ்ட் மெடிசன் ஹெச் பைலோரி, அது கொடுத்தா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடும், அதை நான் ஒத்துக்கிறேன் தான்.
அந்த கோல்டன் சீல் நீங்க ராவா அப்படியே எடுத்து க்ரூட் ஃபார்ம்ல அப்ளை இது பண்றதுக்கு நீங்க ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இந்த மெடிசன்லேயே அதுதான் அவங்களும் கொடுப்பாங்க. எந்த டாக்டர்கிட்ட போனீங்கனாலும் கண்டிப்பா உங்களுக்கு அந்த மெடிசன் தான் வரப்போகுது. அதை